குட் ஆக்டர்னானே அவர் சொல்ல என்ன போட்டிருக்காரு குட் ஆக்டர்னு ஒரு வெடப்பா பேசணும்னா ஆமா லாஸ்ட் வீக் ஐ ஆக்ட் வித் யுவர் மம் போன் மூவி குட் ஆக்டிங் யுவர் மம் அம்மா தானே நீ ஏன் நம்மள வந்து நோண்டுற அப்ப நம்மள நோண்டுறப்ப நம்ம இப்ப எம்எஸ்சி கார தலைவர் சொன்னா எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வரானுங்க அப்ப என்ன சொன்னா ஏன் தொண்டம் சும்மா இருப்பானா அப்ப கேட்டுட்டா ஆமாடா அவர் நல்லா நடிச்சாரு உங்க அம்மா கூட நடிச்சாருன்னு அப்ப இதெல்லாம் செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குமா இருக்கதா எல்லாம் கேட்டிருக்காங்க உண்மையிலே உன் பொண்டாட்டிக்கு பிறந்த பையனு உன்னோட தண்ணியில அதாவது உன்னோட தண்ணியில என்னோட தண்ணிக்கு என் கூட படுத்து பிறந்ததுதான் என் பையனுங்க நான் ஒரு ஆம்பளை உன சபா பண்றேன் ஊருக்கார ஒரு பிரச்சனை ஓடிக்கிடுச்சு உன் வீட்டு பொம்பளை அறுப்பு எடுத்து என் குடும்பத்தை கலைச்சு என் பொண்டாட்டியை விரட்டுறது செஞ்சவ இன்னைக்கு ஊருக்காரனை தொங்கிட்டு போவா அவள்கிட்ட அவுத்து காட்டி அப்படின்னா நம்ம ரூமுக்கே போலாம் ஓகேவா நாளைக்கு மேபி மத்தியானம் போல ஒரு நாள் கூட விட்டதில்ல அதுக்கு குடும்பத்தையே உண்மையிலே சொல்றேன் எப்போது இப்ப இரு தோசை என் கூட இருந்து அதை விட்டேன் இப்ப நான் படுற வழி அது எவ்வளவு பட்டிருக்கோம் கொண்டுறாமே தோணுது உண்மையிலே சொல்றேன் சீரியஸா சொல்றேன் அழிக்குது என்ன இதுக்காக செய்யல நினைக்கிட்டு போன் பண்ணி அசிங்கப்படுத்தினாலே எதாவது போன் பண்ணி அசிங்கப்படுத்தினாலே போன் பண்ணி அசிங்கப்படுத்தினாலே தூக்கம் வருது நான் ரெண்டு நாள் ஆச்சு தூங்கி தூக்கமே வரல தூக்கமே வரல யாருமே இல்ல வீட்டுல எங்க அம்மா பேச மாட்டாங்க அக்கா பேச யாருமே பேச மாட்டாங்க சொல்றீங்க ரிலாக்ஸ் பண்ணதுல எப்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன் டே சொல்ற பிள்ளை வேணுமா இந்த இடத்துல ஒரு நேபாளக்காரர் இருக்கான் காஞ்சி போய் 1 ரூபா கிடக்குறான் ஆனா அவனுக்கு வயசு 60 கிட்ட ஆகுது ஆனா அவனால முடியும் அவனுக்கு வேலை செய்யும் ஏன்னா உனக்கு பாரு இந்த வயசுல செத்து போச்சு சந்தோஷத்தை குடுறா நக்கி நக்கி பிள்ளை பிறந்து வச்சிருவான் ஆனா ஏற்கனவே அனுப்பியிருப்பா தான் சொல்ல முடியாது நீ தான் ஐசு வாங்க காசு இல்லைன்னு சொல்லி அவனுக்கு அனுப்புறேன்னு கேள்விப்பட்டேன் ஜோசப்புக்கே எத்தனையோ வாட்டி அனுப்பியிருக்கியான் ஆமாவா பாத்துடா பிள்ளை யார் ஸ்டைல பிறக்க போகுதுன்னு தெரியல வேற அப்ப அவன் அடிச்சுக்குவான் அவன் அப்பா அவன் அப்பானே பாத்துக்க டேய் பேசாம நீ இவன்கிட்ட கொடுத்தா கூட உனக்கு பிள்ளை கொடுத்துருப்பான் பிள்ளை இருக்கு என்னன்னா இவன் போட்டானாக்கா அது நீ தம்பின்னு சொல்லியோ இல்லை உன் பிள்ளைன்னு சொல்லியோன்னு தெரியலையே இல்லை இவன்கிட்ட நீ கொடுத்து பாரு பொண்டாட்டியை போட்டு நல்லா முரட்டு தினமாக அடிச்சான்னு வச்சுக்க கண்டிப்பாக நினைக்கிறேன் ஒரே 2 நாள்ல தங்கிடும் உன்னுடைய வார்த்தையில வந்து அடாவுடி வருது அடுத்தவங்க கேட்கும் பொழுது ஆத்திரம் வருது அப்ப என்ன சொன்னா ஏன் தொண்டம் சும்மா இருப்பானா அப்ப கேட்டுட்டா ஆமாடா அவர் நல்லா நடிச்சாரு உங்க அம்மா கூட நடிச்சாருன்னு அப்ப இதெல்லாம் செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குமா இருக்கதா அடுத்தவங்களுக்கு ஆத்திரம் வந்தா எனக்கு என்ன நான் பேசுறதுதான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறிவு குறைவான விஷயம் ஐயோ உன்ன மீறி ஆளுக்கு எல்லாம் உதவி செய்த ஒண்ணு நீ எல்லாம் அனாத பணமா போறது ஒண்ணு போயிரு உனக்கெல்லாம் மரியாதை இல்ல புரியுதா கோபம் வந்தா அடியால கூட்டி போட்டு போய் பொம்பளை அடிக்கிறது அந்த ஆம்பளை அடிக்கிறது கேங்ஸ்டரை வச்சு மிரட்டுறது நம்ம கேங்ஸ்டர் சைட்ல போறோம் அப்படின்னு ஆளை வச்சு மிரட்டுறது என் தம்பியை பத்தி பேசினா நான் வந்து அதை பத்தி வளவலும் பேசவே மாட்டேன் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான் ஏன்னா நீ அன்னைக்கு அவனை பார்த்து செந்திருப்பாளையில கை கொடுத்துட்டு போயிருக்க பம்பிக்கிட்டு அவன் யாருன்னு உனக்கு தெரியல இந்த குரலை கேட்டு உன் யாரு தெரியல தானே உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா இங்க முட்டி போட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியாகும் இதுக்கு மேல நான் எதுவுமே பேச மாட்டேன் இதெல்லாம் செஞ்சா எப்படியா முன்னுக்கு வர முடியும் இப்ப நாம என்ன நூற்றாண்டுல இருக்கோம் அதை முதல்ல பாத்துக்கங்க சொல்லு எங்களுக்கு முதல் அந்த சர்டிபிகேட் கொடு நீ கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி போயிச்சுனா இல்லையா உங்க அம்மா
ஒவ்வொருத்தனையும் கேவலப்படுத்துறது. காரணம் உன்னுடைய வாய், நம்ம வாய் அடக்கம் வேணும், நமக்கு ரொம்ப முக்கியம் வாய் அடக்கம், கைப்பதக்கம் எல்லாமே. வாழ்க்கையில அடக்கமா இருக்கிறவன் தான் ஆள முடியும், பொறுமையா இருந்தவன் தான் பூமி ஆழ்வான், பொங்கியவன் காடாழ்வான். நன்றி, வணக்கம்.